அனைவருக்கும் அடியேனின் பணிவான வணக்கங்கள். இன்னைக்கு கேள்வி பதில் நிகழ்ச்சியில் திருச்சியை சார்ந்த நம்முடைய அகில இந்திய சார ஜோதிட சங்கத்தின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் திரு செந்தில் ஐயா அவர்கள் எங்கிட்ட தனிமை கேட்டுக்கொண்ட ஒரு கேள்விக்குண்டான ஆன்சர் இது பதில் பார்க்க போகிறோம். என்ன கேள்வி கேட்டிருக்காருன்னா, ஒரு ஜாதகத்தில் தொழில் அதிபராக அமையக்கூடிய அமைப்பு எப்படி இருக்கும், ஒரு ஜாதகர் வந்து தொழில் அதிபராக இருப்பதற்கு என்ன அமைப்பு இருக்குன்னு ஐயா அவர்கள் ஒரு கேள்வி கேட்டிருக்காரு. இந்த கேள்விக்கான பதிலை நம்ம பார்ப்போம். முதல்ல தொழில் அப்படிங்கிறது என்ன பாவம்னா பத்தாம் பாவம். அதாவது தொழில் அப்படின்னாவே அது மற்றவர் மீது, அதாவது தொழில்னா ரொம்ப பரபரப்பாக இருக்கணும், நீண்ட நாட்கள் இருக்கணும். ரெண்டாவது மற்றவரை தன் கையில் ஆதிக்கம் செலுத்த வேண்டும், அதுதான் தொழில். அதாவது ஒவ்வொரு ஜோதிடத்தில் ஒரு பாவத்தோட காரகம் அப்படின்னு பார்க்கும்போது என்னென்னா அந்த காரகம் சிறப்பாக இருக்கிறதுக்கு தான் அந்த காரகத்தை சொல்லுவோம். உதாரணத்துக்கு ஐந்தாம் பாவம் குழந்தை அப்படின்னா என்ன அர்த்தம்னா, குழந்தை அப்படின்னா அந்த குழந்தை அந்த ஐந்தாம் பாவம் வலுவாக இருந்தால் தான் குழந்தை அப்படிங்கிற மாதிரி. அதான் பத்தாம் பாவம் தொழில்னா பத்தாம் பாவம் யார் யாருக்குன்னா வலுவாக இருக்கோ அவங்க தான் தொழில் சிறப்பாக செய்வாங்க. பத்தாம் பாவத்துக்கு என்ன காரகம் அப்படின்னு பார்க்கும்போது மற்றவரை தன் ஆளுமை அப்படிங்கிறது தான் பத்தாம் பாவத்தோட காரகம். அப்போ தொழில் அதிபர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, ஒருவருக்கு அவருக்கு ரொம்ப ஆளுமையாக இருந்து நிறைய பேருக்கு வேலை கொடுத்து நிறைய பேர் தன் கட்டுக்குள்ளே வைத்துக்கொள்ளக்கூடியவர் தான் தொழில் அதிபர். அதான் தொழில் ப்ளஸ் அதிபர். அதிபர்னா என்ன, அதிகாரம் மிக்கவர். இப்போ வெளிநாட்டில் நம்ம என்ன பண்ணுவோம், அதிபர் தான் சொல்லுவாங்க. நம்ம தமிழ்நாட்டில் தான், நம்ம இந்தியாவில் தான் வந்து பிரதமர் அப்படின்னு சொல்கிறோம், வெளிநாட்டில் அதிபர் அப்படின்ற வார்த்தை யூஸ் பண்ணுவாங்க. அப்போது ஆளுமை அப்படிங்கிறது பத்தாம் பாவத்தோட காரகம். ஒரு ஜாதகத்தில் பத்தாம் பாவம் என்பது ஒரு ஜாதகத்தில் 2, 4, 6, 10 இந்த நான்கு பாவத்தில் குறிப்பாக 2, 6, 10 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொண்டால் அவங்க தொழில் அதிபதற்கான ஆபத்துக்கான வாய்ப்பு இருக்குது. நாலாவது வீட்டை நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, நாலாவது வீடுங்கிறது அந்த பத்தாவது வீட்டுடைய வலிமையை குறைச்சிடும். ஓகேங்களா? அதாவது என்னென்னா, நாலாம் பாவம் பத்தாம் பாவம் நாலாவது வீட்டை தொடர்பு கொள்ளும் போது அந்த தொழில் அதிபர் அப்படிங்கிற அமைப்பில் இல்லாமல் அதை வந்து பாதியாக குறைச்சிடும். அதனால் நாலாவது வீட்டை எடுத்துகிட்டு நான் சொல்கிறேன்னா, பத்தாம் பாவம் 2, 6, 10 ரெண்டாவது வீட்டையோ ஆறாவது வீட்டையோ பத்தாவது வீட்டையோ தொடர்பு கொண்டால் அது நல்ல அமைப்பு. ரெண்டாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் 6-க்கோ 10-க்கோ சாரி பத்தாவது வீட்டுக்கு உபநட்சத்திரமாக இருக்கிற கிரகம் 6-க்கோ 2-க்கோ உபநட்சத்திரமாக வருவதும் ஒரு சிறப்பான அமைப்பு. இதனுடைய சாரத்தில் நிறைய கிரகம், குறிப்பாக பத்தாவது வீட்டு உபநட்சத்திரம் யாரோ அவர் நாலாவது வீட்டுக்கும் உபநட்சத்திரமாக வராமல், நாலாவது வீட்டுக்கு உபநட்சத்திரம் வரும்போது என்ன ஆகுதுன்னா அவர் தொழில் அதிபர் தான். ஆனால் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த அதிகாரம் வந்து கொஞ்சம் டைலூட் ஆகிடும். ஏன்னா அந்த நாலாம் பாவத்தை நீங்கள் கேட்கலாம், நாலாம் பாவத்தை நீங்கள் நல்லா தானே சார் சொல்கிறீங்க அப்படின்ட்டு. பத்தாம் பாவங்கிறது டாப் அப்படிங்கிறது பத்தாம் பாவம், பாட்டம் அப்படிங்கிறது நாலாம் பாவம். பூமின்னு சொல்கிறோம் இல்லையா நாலாம் பாவத்தை, நாலாம் பாவத்தை பூமின்னு சொல்லுவோம், பத்தாம் பாவத்தை வானம் சொல்லுவோம். அப்போது இந்த நாலாம் பாவங்கிறது பத்தாம் பாவத்துடைய ஆற்றலை பாதியாக குறைக்கக்கூடிய ஒரு நிலைக்கு வந்துடுது. அப்போ இந்த நாலாம் பாவம் இல்லாமல் நாலாம் பாவத்துக்கும் பத்தாம் பாவத்துக்கும் ஒரே கிரகமாக இருந்துச்சுன்னா என்னன்னா கொஞ்சம் அது டைலூட் ஆகிடும், அந்த அதிகாரங்கிறது ஸ்பிளிட் ஆகிடும். அதாவது தனிப்பட்ட நபருக்கு மட்டுமே உரிமை அப்படிங்கிறது இல்லாமல் ஒரு கூட்டணி அப்படிங்கிற மீனிங்கில் வந்துடும் அது. அதாவது அவருக்கு மட்டுமே பவர் இல்லை அப்படிங்கிற மீனிங்கை குறிக்கிறது தான் அந்த 4, 10 பாவங்கிறது. பவர் வந்து ரெண்டு பகுதியாக பிரியுது அப்படிங்கிற மீனிங்கில். அந்த வகையில் பத்தாம் பாவம் முதல்ல நல்லா வலுவாக இருக்கணும். பத்தாம் பாவத்துடைய ஆரம்ப முனையை ஆளக்கூடிய மூணு கிரகம், பத்தாம் பாவத்தின் ஆரம்ப முனையுடைய நட்சத்திரம், உபநட்சத்திரம், உபநட்சத்திரம், இந்த மூணு கிரகமே ஏதோ ஒரு வகையில் 2, 4, 6, 2, 6, 10 பாவத்தை தொடர்பு கொள்வது ரொம்ப சிறப்பான அமைப்பு. இதை விட முக்கியமான அமைப்பு என்னென்னா, பத்தாம் பாவத்துடைய உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருப்பது என்பது ஒரு ஒன்று நல்ல அமைப்பு. அவருடைய சாரத்தில் நிறைய கிரகம் இருந்து அந்த கிரகங்கள் பாவத்துக்கு உபநட்சத்திரமாக வருவதுங்கிறது ஒரு சிறப்பு அமைப்பு. ஓகேங்களா? நல்லா புரிஞ்சுங்க. பத்தாம் பாவத்தோட உபநட்சத்திரம் அங்கே குரு அப்படின்னா குருவோட சாரத்தில் 4 கிரகம் இருக்குன்னு வச்சிங்களேன். அந்த 4 கிரகமும் ஜாதகத்தில் வந்து ஒரு 4 பாவத்துக்கு உபநட்சத்திரமாக இருக்கும்போது என்னன்னா 4 பாவ ரீதியாக அவருக்கு ஆளுமை வந்துடும். அதாவது ஒருத்தர் தொழில் அதிபர்னா அவருடைய தொழிலில் மட்டும் அவர் சிறப்பு இருக்க மாட்டார். பத்தாம் பாவங்கிறது வெறும் எல்லா தொழிலையும் குறிக்கக்கூடியது. ஒரு கம்ப்யூட்டர் துறையில் ஒருத்தர் சிறப்பாக இருக்கணும்னா பத்தாம் பாவமும் நல்லா இருக்கணும், மூணாம் பாவமும் நல்லா இருக்கணும். ஹோட்டல் துறையில் ஒருத்தர் சிறப்பாக இருக்குன்னா பத்தாம் பாவம் நல்லா இருக்கணும், ஆறாம் பாவம் நல்லா இருக்கணும். ஆறாம் பாவம் நல்லா இருந்தால் ஹோட்டல் துறையில் அவருக்கு ஆளுமை இருக்குன்னு அர்த்தம். பத்தாம் பாவத்தை நல்லா இருந்தால் அவர்
பொதுவான திறமைகள். பத்தாம் பாவங்கிறது ஒருத்தருக்கு பொதுவான திறமைகளை குறிக்கிறதால. இப்போ அடுத்த கேள்வி கேட்டலாம், என்னுடைய புத்தகங்கள்லாம் படித்தவங்க நிறைய பேர் கேள்வி கேட்டிருப்பாங்க, பத்தாவது பாவம் வந்து அகம் சார்ந்தது புறம் சார்ந்ததுலாம் சொல்லுவீங்க அந்த பாவ தொடர்புகளை வைத்து, அப்போ பத்தாம் பாவம் ஒற்றைப்படை பாவம் தொடர்பு கொண்டா தொழில் வந்து வீழ்ச்சி ஆகிடும் அப்படின்னு எடுக்க வேண்டாம், அகம் சார்ந்த தொழிலுக்கு அது வந்து பெரிய அளவுக்கு தீமையை தராதுன்னு நிறைய நேரத்தில் நீங்கள் சொல்லியிருக்கீங்க சார், இங்கே எப்படி சார் சொல்கிறீங்க அப்படின்னு நிறைய பேர் கேட்பீங்க. இங்கே தொழில் அதிபர் அப்படின்னாவே நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும், தொழில் அதிபர் அப்படின்னாவே புறம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க தான் தொழில் அதிபர், அகம் சார்ந்த தொழில் செய்கிறவங்க தொழில் அதிபர் இல்லை, அதை புரிஞ்சுக்கணும். உதாரணத்துக்கு ஒரு நடிகர் அப்படிங்கிறது தொழிலதிபர் இல்லை, ஒரு எழுத்தாளர் அப்படிங்கிறவர் தொழிலதிபர் இல்லை, ஒரு பாடகர் அப்படிங்கிறவர் தொழிலதிபர் இல்லை, ஒரு டான்ஸர் ஆடுறவங்க தொழிலதிபர் இல்லை, ஒரு பேச்சாளர் ஒரு தொழிலதிபர் இல்லை, இந்த மாதிரி அகம் சார்ந்த லைனில் இருக்கிறவங்க தொழிலதிபர் இல்லை. ஒரு இண்டஸ்ட்ரி ஒரு பொருளை உற்பத்தி செய்யக்கூடியவங்க, அதாவது தொழிலதிபர் அப்படின்னா என்னன்னா அவர் கையில் நிறைய பேர் ஒர்க் பண்ணுறவங்க தான் தொழிலதிபர். அப்போ இந்த தொழிலதிபர் அப்படிங்கிற வார்த்தை யாருக்கு பொருந்தும் அப்படின்னா புறம் சார்ந்த தொழில் யார் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு தான் பொருந்தும். புறம் சார்ந்த தொழில்னா என்ன, புறம் சார்ந்த தொழில்னா ஒரு பொருளை கொடுத்து வியாபாரம் பண்ணக்கூடிய மெட்டீரியல் டிரான்ஸ்லேஷன் அதிகமாக இருக்கக்கூடிய துறைகள், மெட்டீரியல் சார்ந்த துறைகள் தான் புறம் சார்ந்த தொழில். அது அகம் சார்ந்த தொழில் புறம் சார்ந்த தொழிலுங்கிறத ஜாதகமும் தொழில் அமைப்பும் அப்படிங்கிற புத்தகத்தை நான் தெளிவாக கொடுத்துருக்கேன், அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும். அந்த வகையில் இப்போ நம்ம சொல்லக்கூடியது எல்லாமே தொழிலதிபர் அப்படிங்கிறது புறம் சார்ந்த வகையில் தான் அங்கே வர்றதால அந்த பத்தாம் பாவம் வலுவாக இருந்துட்டு, பத்தாம் பாவத்தோட உபநட்சத்திரம் யாரோ அவருடைய சாரத்தில் மினிமம் ஒரு நாலு கிரகம், அதில் நட்சத்திரத்திலேயோ உபநட்சத்திரத்திலேயோ ஒரு நாலு கிரகம், ரெண்டு நட்சத்திரத்தில் ரெண்டு கிரகம் உபநட்சத்திரத்தில் ரெண்டு கிரகம், இல்லை நட்சத்திரத்தில் மூணு கிரகம் உபநட்சத்திரத்தில் ஒரு கிரகமோ ரெண்டு கிரகமோ இந்த மாதிரி இருந்தால் அது ஒரு நல்ல அமைப்பு. இதுக்கப்புறம் இப்போ சொல்லக்கூடியதாக ரொம்ப முக்கியம், பத்தாம் பாவங்கிறது ஒரு சூழல் வந்துட்ட பிறகு அதை தக்க வச்சுக்கொள்ளக்கூடிய அமைப்பு தான் பத்தாம் பாவம். இயற்கையாகவே ஒருத்தருக்கு ஆளுமை இருக்கா அப்படின்னு பார்க்கும்போது லக்ன பாவமே பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு, லக்ன பாவமே பத்தாம் பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்புங்கிறது ரொம்ப அற்புதமான அமைப்பு. அப்படி தொடர்பு கொள்ளவில்லை என்றால் ஆறாம் பாவத்தையாவது லக்ன பாவம் தொடர்பு கொள்ள வேண்டும். இங்கே ஏன் ஆறாம் பாவத்தை சொல்கிறோம் அப்படின்னா இது பத்தாம் பாவத்தோட திரிகோணம் அப்படிங்கிறதால. ஏன் ஏழாம் பாவத்தை சொல்லலாமே அப்படின்னா அந்த ஏழு என்பது லக்னத்துக்கு சம விளைவு தரத்தால், லக்னத்துக்கும் ஏழாம் பாவத்துக்கும் ஒரே விளைவு தரத்தால் அங்கே வந்து ஜாதகருடைய ஆளுமை வந்து அங்கே குறைஞ்சி போயிடுது. அப்போது இந்த லக்னபாவம் ஆறாவது வீட்டையோ பத்தாவது வீட்டையோ அல்லது ரெண்டாவது வீட்டையோ தொடர்பு கொண்டா நல்லாயிருக்கும். அது ரெண்டுங்கிறது மூணாவது ரேங்க்குங்க, ஃபஸ்ட் ரேங்க்குங்கிறது பத்தாவது பாவம், ரெண்டாவது ரேங்க் ஆறாம் பாவம், மூணாவது ரேங்க்குங்கிறது ரெண்டாம் பாவம். இந்த லக்ன உபநட்சத்திரம் எந்த விதத்திலேயாவதுன்னா என்ன, லக்ன உபநட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்துக்கு, லக்ன உபநட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்துக்கும் நட்சத்திரமாக வர பாவமுனைக்கு நட்சத்திரமாக வர மாதிரியோ, அல்லது ஆறு பத்துக்கு உபநட்சத்திரமாகவே வர மாதிரியோ, அல்லது லக்ன உபநட்சத்திரம் நின்ற நட்சத்திரம் உபநட்சத்திரம் ரெண்டு ஆறு பத்தாவது பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடிய அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிறோம். அப்போ லக்ன பாவம் எந்த விதத்தில், இதை வந்து நான் நிறைய வகுப்பில் சொல்லியிருப்பேன், ஒருத்தர் பிரபல்யம் ஆகணும்னாவே லக்ன பாவம் உபஜயஸ்தானங்கள் சொல்லக்கூடிய மூணு ஆறு பத்து பதினோராவது வீட்டை தொடர்பு கொள்ள வேண்டும். இந்த ஆறு பத்து என்பது தொழிலதிபர் அப்படிங்கிற அமைப்புக்கு, மூணு பதினொன்று என்பது நல்ல விளம்பரமாக நல்ல ஒரு மரியாதைக்குரிய நபராக இருக்குது. அப்போ இங்கே புறம் சார்ந்த தொழில் பார்க்கும்போது மூணு பதினொன்றை விட இந்த ஆறு பத்துங்கிறது நல்லாயிருக்கும். அதனால தான் இங்கே திரும்ப திரும்ப நீங்கள் தொழிலதிபர் அப்படிங்கிறது புறம் சார்ந்த தொழிலுங்கிறதால நான் மூணு பதினொன்றை விட்டுட்டேன், ஆறு பத்து தான் அதிகமாக நான் சொல்லிட்டுருக்கேன். அதாவது உபஜயஸ்தானம் என்பது மூணு ஆறு பத்து பதினொன்று வெற்றி ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம். அதில் மூணு பதினொன்றுங்கிறது தன்னுடைய சொந்த திறமையில் முன்னேறுதல், அதாவது அகம் சார்ந்த துறையில் முன்னேறுறவங்களுக்கு மூணு பதினொன்று, புறம் சார்ந்த துறையில் முன்னேறுறவங்களுக்கு ஆறு பத்து. அப்போ தொழிலதிபர் என்பது புறம் சார்ந்த தொழில் அப்படி தொழில் இருக்கிறவங்க தான் நம்ம தொழிலதிபர் அப்படிங்கிற பட்டத்தை நம்ம தரோம். அது மட்டும் இல்லாமல் ஜாதகத்தில் வந்து ஐந்து ஒன்பதாவது பாவத்தை நிறைய பிளானெட் தொடர்பு கொள்ளக்கூடாது, இது மெயினாக ஐந்து ஒன்பதாவது பாவத்தை நிறைய பிளானெட் வந்து முன்னு சொல்லப்போனால் ஐந்து பாவத்துக்கு உபநட்சத்திரம் யாரோ அவர் வந்து அவருடைய நட்சத்திரத்தில் உபநட்சத்திரத்தில் நிறைய கிரகம் இருக்கக்கூடாது. வாழ்க்கையில் ஐந்து ஒன்பதை தொடர்பு கொள்ளக்கூடிய கிரகத்தோட தசை வந்து மத்தியம ஏஜில் வரக்கூடாது, ஓகேங்களா. அது மட்டும் இல்லாமல் கிரகங்களை பார்க்கும்போது இங்கே மெயினான கிரகம் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு தொழிலதிபர் அப்படின்னு பார்க்கும்போது ஒரு ஆளுமை இருக்கணும் இல்லையா, இந்த ஆளுமைக்கு காரகன் வந்து செவ்வாய். ஒரு தொழிலதிபர் அப்படிங்கிறதுக்கு ஒரு ஆளுமை ஒரு வீரம் சொல்கிறோம் இல்லையா, அந்த இதுக்கு காரகன் யாருன்னா செவ்வாய். அதுக்கப்புறம் தொழிலதிபர்னா என்னதான் வீரம் அப்படின்னு தான் பணம் இருந்தால் தான் வேலைக்கு ஆகும். அப்போ இந்த பணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா குருவும் சுக்கரனும். அப்போ செவ்வாய் குரு சுக்கரன் இந்த மூன்று கிரகங்களும். இது மட்டும் இல்லாமல் தொழிலதிபர்னா ஒரு புத்திசாலித்தனமும் வேணும். இந்த புத்திசாலித்தனத்துக்கு காரகன் யாருன்னா புதன். அப்போ இங்கே ஃபஸ்ட்டு டாப் மோஸ்ட் பிளானட் எதுன்னு பார்த்தீங்கன்னா செவ்வாய், அதுக்கப்புறம் குரு,
அப்புறம் சுக்கரன், குருவும் சுக்கரன் எதுக்கு காரணம், குரு வந்து ஒயிட் மணிக்கு காரகன், சுக்கரன் வந்து பிளாக் மணிக்கு காரகன். பிளாக் மணியும் ஒருத்தனுக்கு இருக்கணும் ஒரு தொழிலதிபர் அப்படின்னா, வெறும் ஒயிட் மணி வச்சே அவர் அவரால் வந்து பெரிய அளவுக்கு சாதிக்க முடியாது, பிளாக் மணியும் தேவை. அதுக்கு காரகன் சுக்கரன். புதன் வந்து புத்திசாலித்தனம், உடனுக்குடன் முடிவெடுக்கூடிய தன்மை. இந்த நான்கு கிரகங்களும் ஜாதகத்தில் மேக்சிமம் 5-9 பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது, 8-12 பாவத்தை தொடர்பு கொள்ளக்கூடாது. ஃபஸ்ட்டு ரூல். வேறு எந்த பாவத்தை தொடர்பு கொண்டாலும் பரவாயில்லை, குறிப்பாக 6-10 பாவத்தை இந்த 4 பாவத்தில் ஏதாவது ஒரு 2 பாவமும் 3 பாவமும் தொடர்பு கொண்டால் அது நல்ல ஒரு அற்புதமான அமைப்பு. அப்போ தொழிலதிபருக்கு என்னென்னா, 10 பாவம் வலுவாக இருக்க வேண்டும், நிறைய கிரகங்கள் 10 வீட்டு தொடர்பு கொள்ள வேண்டும், லக்ன பாவம் எந்த விதத்திலையாவது 6-10 வீட்டு தொடர்பு கொள்ள வேண்டும், அதுக்கப்புறம் செவ்வாய், குரு, புதன், சுக்கரன் இந்த கிரகங்கள் வந்து ஜாதகத்தில் 6-10 வீட்டு தொடர்பு கொண்டால் சிறப்பு, அல்லது 5-9 பாவத்தை எந்த விதத்திலையும் தொடர்பு கொள்ளக்கூடாது, 8-12 வீட்டு எந்த விதத்திலும் தொடர்பு கொள்ளக்கூடாது. கடைசியாக என்னென்னா, தொழிலதிபர் ஆவதற்கு சூழல்கள் அப்படிங்கிறது தேவை அப்படிங்கிறதால, அந்த சூழல் அப்படிங்கிறது இயற்கையோட அனுகிரகம், தெய்வ அனுகிரகம், சூழல் இதெல்லாம் 9 பாவம். அந்த 9 பாவமும் ஜாதகத்தில் 6-10 தொடர்பு கொண்டால் சிறப்பான அமைப்பு, அல்லது 9 பாவம் 5-9 அல்லது 8-12 தொடர்பு கொள்ளாமல் இருக்க வேண்டும். இதுதான் தொழிலதிபருக்கான சிறப்பான அமைப்பு. இன்னும் நிறைய பேசலாம், அடிப்படை ரூல்ஸ் தான். இதுக்கப்புறம் அந்தந்த துறை, இதுக்கப்புறம் அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் வந்து ஜாதகத்தில் 6 வீட்டையோ 10 வீட்டையோ தொடர்பு கொண்டால் தான் அவர் தொழிலதிபராக ஆக முடியும். அவர் துறைக்கு உண்டான பாவத்தோட உபநட்சத்திரமும் உபநட்சத்திரம் 6 வீட்டையோ 10 வீட்டையோ தொடர்பு கொள்ள வேண்டும். குறிப்பாக அந்த துறைக்கு உண்டான பாவம் எதுவோ அதை ஆளக்கூடிய 3 கிரகம் இருக்கு இல்லைங்களா, பாவத்துடைய நட்சத்திரம், பாவத்தோட உபநட்சத்திரம், பாவத்தோட உபநட்சத்திரம், இந்த 3 கிரகத்தில் ஏதாவது ஒரு கிரகமாவது 10 வீட்டு தொடர்பு கொள்ள வேண்டும். அப்படி இது வந்து ஸ்ட்ரிக்டான ரூல். அப்போ தான் அந்த துறையில் வந்து டாப் லெவலில் போக முடியும். குறிப்பாக அந்த பாவத்தோட உபநட்சத்திரம் 10 வீட்டு தொடர்பு கொண்டால் தான் அது வந்து ஒரு நல்ல ஒரு வலிமை பெற்ற அமைப்பாக இருக்கும். இது எல்லாமே வந்து இதுவரைக்கும் சொன்னது பொது விதி, இப்போ சொல்கிறது தான் தனி விதி. அவர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்குண்டான பாவம் வந்து வலுவாக இருந்தால் தான் அதில் சிறப்பாக இருக்க முடியும். உதாரணத்துக்கு என்னுடைய ஜாதகத்தை எடுத்திங்கன்னா, உங்களுக்கு நிறைய பேருக்கு புத்தகத்தெல்லாம் போட்டு என்னுடைய ஜாதகத்தில் லக்ன பாவம் எல்லாம் ஒற்றைப்படை பாவம் தான், 10 பாவம் ஒற்றைப்படை பாவம் தான், அதாவது குரு ஒற்றைப்படை பாவம் தான், புதன் ஒற்றைப்படை பாவம் தான், இருந்தாலும் கூட என்னுடைய ஜாதகத்தில் 5 பாவம் வந்து 1, 4, 7, 10 தொடர்பு கொள்றதால இயற்கையாகவே 5 பாவ ரீதியாக அந்த 10 பாவம் இருக்கிறதால அது ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்குது. இந்த 5 பாவம் 10 பாவத்தை தொடர்பு கொள்ளாமல் இருந்திருந்தால் எனக்கு வந்து ஒரு இப்போ பெரிய ஒரு இந்த துறையில் ஒரு அந்தஸ்து கிடைச்சிருக்காரு, அதாவது தொழிலதிபர்னு சொல்ல வரல, அதுக்குள்ளான அமைப்பு நமக்கு இல்லை, 10 பாவ ரீதியாக ஒரு அதிகாரம் செலுத்தக்கூடிய நபர். உதாரணத்துக்கு நம்முடைய பயிற்சி மையம் வந்து கிட்டத்தட்ட ஒரு 20 இடத்துல வந்து நம்ம பயிற்சி மையத்தை நடத்திட்டு 20 ஆர்கனைசர் இருக்காங்க, கிட்டத்தட்ட நிறைய மாணவர்கள். அநேகமாக கேபி முறையில் பொறுத்த வரைக்கும் நம்முடைய பிரகஸ்பதி ஜோதிட மையம் தான் அநேகமாக உலகத்திலேயே மிகப்பெரிய பயிற்சி மையம்ங்கிறத சொல்லித்தான் நான் பெருமை அடைகிறேன். காரணம் என்னென்னா, அந்த ஜாதகத்தில் அந்த 10 பாவம் வந்து 5 பாவம் வந்து 10 பாவத்தை தொடர்பு கொண்டிருந்தால, இந்த துறை வந்து அகம் சார்ந்த துறை அப்படிங்கிறதால ஜாதகத்தில் நிறைய பிளானட் வந்து எனக்கு ஒற்றைப்படை பாவமாக இருக்கிறதால எனக்கு அது தொழிலதிபர் அப்படின்னு இல்லாமல் இருந்தாலும் கூட ஓரளவுக்கு இந்த துறைக்கு உண்டான தகுதியோடு சிறப்பாக செயல்பட முடியுது. ஓகேங்களா, அதனால் ஜாதகத்தில் ஒருத்தர் என்ன துறையில் இருக்கிறாரோ அந்த துறைக்கு உண்டான பாவம் 10 பாவத்தை தொடர்பு கொண்டதாக அந்த துறையில் வந்து ஒரு அதிபராக முடியும். அது கடைசி ரொம்ப முக்கியமான ரூல். ஓகேங்களா, இதெல்லாம் ஒன்றா சேரும் போது தான் ஒருத்தர் தொழிலதிபர் ஆகிறார். மீண்டும் அடுத்த கேள்வி பதில் நிகழ்ச்சியில் வேறொரு கேள்விக்கு நம்ம பதில் பார்ப்போம். நன்றி, வணக்கம்.